தில்லி சட்டப்பேரவை தேர்தல் இன்று அமைதியாக நடைபெற்றது. மொத்தம் 70 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் சுமார் 57% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ரன்பீர் சிங் தெரிவித்தார். வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், முன்னாள் துணை பிரதமர் எல் கே அத்வானி, ஆம் ஆத்மி கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தங்களது வாக்குகளை செலுத்தினர். இன்று பதிவான வாக்குகள் வரும் செவ்வாய்க்கிழமை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதற்கிடையே தேர்தல் தொடர்பாக நடந்த சோதனையில் 12 கோடி ரூபாய் ரொக்கமும் 2,83,00,000 ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களும் கைப்பற்றப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தாா்.